குரு வக்ரமடைகிறார். எப்போங்க வக் ரமடைகிறார்? அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமடைந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அவர் யாருங்க வக்ரமடைய சொன்னது நம்ம கேட்க முடியுமா? குரு பகவானாச்சே, அவர் எப்போ வேணால் வக்ரமடைவார், எப்போ வேணால் நார்மல் ஆவார். இந்த குரு வக்ரத்தினால் எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படிலாம் வந்து அந்த பர்முடேஷன் காம்பினேஷனில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய போகிறாங்க, கோடீஸ்வரனாகக்கூடிய ராசி அமைப்புடையவர்கள் யார், கணவன் மனைவி பிரிஞ்சவங்கள்லாம் எந்த அமைப்புடையவங்க சேருவாங்க, குழந்தை பிறக்காதவங்க, மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கெல்லாம் யாருக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே முதலாம் ராசி ஆகப்பட்ட மேஷராசி, மேஷராசிக்காரர்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்தார், ரிஷபராசியில் இருந்தார். இப்போ திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகி மேஷத்துக்கே வரார். பொன்னான சான்ஸ், பொன்னார் மேனியனே, அது மாதிரி குரு வந்து 5, 7, 9 பார்க்குறார். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகும். அப்பாவோட உடல்நிலையில் கவனம் செலுத்துபவர்களுக்கெல்லாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ரொம்ப கஷ்டப்படுறோம், அதெல்லாம் சரியாகும். ஸோ குரு லக்னத்து ராசியில் அமர்ந்ததால் தீர்த்தவாரி யாராவது வந்து அதாவது உங்களுக்கு தீய பழக்கங்கள் மது பழக்கம்லாம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க. ஆர் அதர்வைஸ் இட் வில் கில்ஸ் யுவர் லிவர். அது தயவுசெய்து ஞாபகம் செய்யும். குரு என்பவர் இதுக்கு எதிரானவர். அவர் ஒருத்தர் உடம்புல உட்காந்துருக்கும் போது ரொம்ப பார்க்குறது என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்பு, பெருங்குடல், கிட்னி, மலக்குடல், லிவர் போன்றவற்றை ஜாகிரதையாக வச்சுக்கணும். அடுத்து குரு ராசியில் உட்காந்து 5, 7, 9 பார்க்குறதுனால இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்க பணியில் ஒரு சிறப்புறு பணி, அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு கிளரிக்கல் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா மேனேஜரியல் லெவலில் இருப்பீங்க. மேனேஜரியல் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜிஎம் லெவலில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்புகள் வந்து இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய குருனால வக்ரகுரு உங்களுக்கு வந்து நன்மையை தருவார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு வந்து விட்டார். குருங்கிற பெருத்த சரீரம், குருங்கிறவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஏற்படும் என்றால் தூக்கமின்மை, எப்போ பார்த்தாலும் டார்கெட்டு, அச்சீவ்மெண்ட்டு, ஸ்கோப்பு, கோலு இப்படியே இருப்பீங்க போன்ற விஷயங்களில் நீங்கள் ரொம்ப தடுமாற போகிறீங்க. 12, 1, 2, 3, 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு, மாடு, மனை, ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சார், செங்கல்பட்டு பக்கம் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன், லேண்ட் இருக்குது சார், வீடு கட்டிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் சார், இந்த வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் வருமா வராதா சார், கவலைப்படாதீங்க, மே மாதத்துக்குள்ளே வந்துடும். இந்த வருஷம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற நேமில் முதல் நேம் உங்கள் நேம் தான். அந்த மாதிரி நாளை குரு பார்க்குறதுனால என்ன ஏற்படும்னா வீடு, மாடு, மனை போன்றவை ஏற்படுது இல்லாமல் உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, உயர்கல்வியும் கிடைக்கும், மரியாதை. இது வரைக்கும் உங்கள் மேனேஜர் உங்களை வந்து வேலையே பார்க்கல, நீங்கள் வெட்டித்தனமாக சுற்றிட்டுருக்கீங்க நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா இன்னும் உங்களை நீங்கள் வேலை பார்க்குறதா அவர் வந்து நம்புவார், உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார், அந்தஸ்து கௌரவம் போன்றவை கிடைக்கும். அதே மாதிரி 6ங்கிறது தீரா பெருவியாதிகளால் கஷ்டப்பட்டு இருந்தீங்க, குரு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது, குரு பார்வையினால் அந்த உடம்பு சரியில்லாத சரியாகும். அடுத்து 8ங்கிற ஆயுள் பாவத்தை குரு பார்க்குறார். ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் பீரியடு, எப்போ பார்த்தாலும் வண்டியை கீழே போட்டு விழுந்துடுறேன், அதெல்லாம் சரியாகி ஆயுசை சரிவாகும். அப்போது உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆபத்தின்றி ஆப்ரேஷன் முடியும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 12ல் இருக்கக்கூடிய குருனால் இறை நாட்டம் ஏற்படும். தென்னாட்டுமனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படியே ரொம்ப லைச்சு போயிடுவீங்க, போயிடாதீங்க, அப்படியே போயிடுவீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சிவனடியாரா ஆகக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும், அது வா வான்னு கூப்பிடும், கமான் கமான்னு கூப்பிடும். அதனால் நீங்கள் இந்த சன்னியாசம், துறவரம், பற்றற்ற நிலை இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரிஷபராசிக்காரங்க மே மாதம் வரைக்கும் நம்ம சம்சாரி, நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம குழந்தை இருக்குது, நம்ம வீட்டை பார்க்கணும், நமக்கு இது பின்னாடி போகிறது வேலை இல்லை. இப்போ ராம்ஜி நீங்கள் இது முன்னாடி போயிட்டீங்களே, அது மாதிரி போகிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம்ல, போதும். ஒரு சொசைட்டி, ஒரு தெருவில், ஒரு ஊரில் ஒரு 100 போலீஸ் இருக்காங்கன்னா அது போதும், ஊரே போலீஸ் ஆகிட்டா அப்புறம் என்ன தான் பண்ணுறது, யார் திருடன் இப்போது, யார் யாரை பிடிக்கணும். ஸோ அப்போது அந்த மாதிரி தான்.